இன்னைக்கு உண்டான குட்டி ஸ்டோரி இதோ. ஒருவர் என்ன பண்றாரு, என்னுடைய மன குழப்பத்துக்கு யாருமே விட கொடுக்க மாட்டேங்கிறா, என்ன பண்றதுனே தெரியல. அவங்க சுயநலம் பார்த்துட்டு இருந்தாங்க, நான் யாரும் எனக்கு எதுவுமே கத்து தர மாட்டேங்கிறா, நான் எப்படி இருந்துட்டு இருக்கேன், எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குன்னு சொல்லிட்டு நேராக ஒரு ஆசிரமத்துக்கு போற ஒரு சுவாமி போற, சுவாமி நீங்களாவது எனக்கு ஒரு வழி சொல்லுங்க, யாருமே எனக்கு ஒரு வழி சொல்ல மாட்டேங்கிறா, எனக்கு வந்து ஒரு மனசுல பாரங்கள் ரொம்ப இருந்துட்டு இருக்கு, யாராவது ஏதாவது ஒரு விஷயத்தை பத்தி எனக்கு திருப்தியா தெளிவா பதில் சொன்னா எனக்கு நான் நிறைய கத்துப்பேன், எனக்கு நிறையா விஷயங்கள் தெரியணும்னு ஆசை அப்படின்னு சொன்னாராம். அவங்க வேலையை பார்த்துட்டுருக்கு. அப்போ சுவாமிஜி சொன்னாராம், சரி அப்படியாப்பா, சரி நீ போய் சாப்பிட்டு வா அப்படின்னு சொன்னாராம். பார், இவரும் அவருடைய வேலையை பார்க்க போயிட்டார்னு சொல்லிட்டு நேராக சாப்பிட போனாராம். சாப்பிட போகும்போது அங்கே ஒரு பெரிய க்யூ நின்றுருந்து, அந்த க்யூவில் போய் அவர் நின்றுட்டு, ஐயோ இவர் இங்கே க்யூவில் நிற்க வச்சிடும், அந்த க்யூவில் நின்று உட்காந்து சாப்பிட்டாராமா. அப்படி சாப்பிடும்போது என்ன பண்ணார், நேராக போய் அவரே எடுத்துட்டு அவர் சாப்பிடணும், அவரே எடுத்துகிட்டு போய் அதை போட்டு சாப்பிட்றாரு. திருப்பி கொஞ்ச நேரம் கழிச்சது அங்கே இருக்கக்கூடிய தட்டத்தெல்லாம் அவர் கழுவி வச்சார். சரி அங்கே இருக்கிறவா நாலு பேர் வேலை செஞ்சார், நம்ம மட்டும் இப்படி சும்மா இருக்க வேண்டாமேன்னு சொல்லிட்டு நாலு விஷயங்களே அவரும் எடுத்து வேலை செஞ்சார். அதுக்கப்புறம் பார்த்துட்டேன்னா கொஞ்சம் நேரம் போய் ரெஸ்ட் எடுத்து தூங்கினார். அப்புறம் சாயந்தரம் அந்த ஆசிரமத்தை சுற்றி பார்ப்போம், போய் பார்க்க போகும்போது அங்கே ஒரு மயில் இருக்குது, அங்கே பார்த்துட்டேன் அப்படின்னா ஒரு அணில் இருக்குது, அதே மாதிரி சின்ன சின்ன பூச்சிகள்லாம் சுற்றி சுற்றி இருக்குது, பட்டர்ஃப்ளைஸ் நிறையா இருந்துட்டுருக்கு, பட்டாம்பூச்சிகள் நிறையா இருந்துட்டுருக்கு, அதே மாதிரி பார்த்துட்டேன்னா குருவி இருக்குது. அப்போ அவர் யோசிக்கிறார், சார் நம்ம நிறைய இதெல்லாம் மிஸ் பண்ணி எத்தனை நாள் ஆச்சு, இவ்வளோ அழகாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு செடிகளை பார்க்குறார். அப்படியே செடிகளை பார்த்துட்டு இருக்கும்போது அது காலையில் அழகாக பூக்கள் பூத்திருந்தது, சாயந்தரம் அந்த பூக்கள்லாம் எடுத்து சுவாமிக்கவா போட்டிருந்தா அந்த படத்தையும் பார்க்குறார். இப்படி எல்லா விஷயங்களும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே வரார். அங்கே பார்த்தோம்னா ஒரு பள்ளியை பார்த்தார். பார்த்துட்டு சரி இதெல்லாம் சரின்னு சொல்லிட்டு சாயந்தரம் சத்சங்கம் நடக்குது, அந்த சத்சங்கத்தில் போய் கலந்துக்கிறார். சுவாமிஜி பேசிகிட்டே இருக்கார். பேசினதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு, சுவாமி நான் ஒரு கேள்வி கேட்டேனே அதற்கு பதில் என்ன அப்படின்னு கேட்டார். சுவாமி சொன்னார், என்ன கேள்வி கேட்ட, எனக்கு யாருமே எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறேன், என் சந்தேகமே தீர மாட்டேங்குது, நான் யார்ட்டையாவது பார்த்து ஏதாவது கற்றுக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் யாரும் எனக்கு எதுவும் கற்றுக் கொடுக்கவே மாட்டேங்கிறேன், எனக்கு மனசில் ஒரு குழப்ப நிலை தான் என்றைக்குமே இருக்குது அப்படின்னு சொன்னாராம். நீ காலையிலேருந்து என்னென்னப்பா பார்த்த அப்படின்னு கேட்டாராம். அப்போ அவர் சொன்னார், ஒரு லைனில் போய் க்யூவில் நின்று, அந்த க்யூவில் நின்று போய் சாப்பிட்டேன் ஃபஸ்ட்டு, அப்போ அதில் என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்னு கேட்டாராம். க்யூவில் நின்று சாப்பிட்டேன் அப்படின்னாரா, இல்லை அதில் வந்து நீ அந்த க்யூவில் நின்று பேஷன்ஸ் அதாவது பொறுமையை அந்த இடத்துல கற்றுக்கிட்ட, அடுத்தது அந்த சாப்பாடு வாங்கும் பொழுது யாரும் வித்தியாசம் கிடையாது எல்லாம் ஒன்றுங்கிறத அந்த இடத்துல அந்த க்யூவில் கற்றுக்கிட்டேன், அதுக்கப்புறம் சாப்பிட்டதுக்கப்புறம் நீயே தட்டத்தை கழுவி வச்ச, உங்ககிட்ட இருக்கக்கூடிய கர்வங்கள் அந்த இடத்துல போச்சு, திருப்பி அவள் நின்றுருக்காளே நம்ம வேலை செய்யணுமேனு சொல்லிட்டு நீ வேலை செஞ்ச, வேலை செய்யணும்னா உன்னுடைய கர்ம யோகா, நீ எதுக்கும் இறங்கி செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான மனிதன்னு நீயே அதை தெரிந்து கொண்டாய், அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் போய் படுத்துங்கினேன், உனக்குன்னு கொஞ்சம் நேரத்தையும் இந்த உடம்புக்குன்னு கொஞ்சம் நேரத்தையும் நீ ஒதுக்கி கொண்டாய். அதே மாதிரி பார்த்துட்டுனா சாயந்தரம் வரும்போது நீ என்னென்ன பார்த்த, நான் பட்டாம்பூச்சியை பார்த்தேன் சாமி, பட்டாம்பூச்சியை பார்க்கும்போது உன் மனசுக்குள்ளே என்ன தோணிருக்கு அப்படின்னா, இது எவ்வளோ ஒரு அழகான சுதந்திரமாக சுற்றுறது பார்த்தலா, ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது, இந்த கலர்ஃபுல்லாக இது எவ்வளோ அழகாக சுற்றுறது, இந்த மாதிரி நம்மளும் நம்ம வாழ்க்கையில் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு நிறைவான தன்மைகளை கொண்டுட்டோம்னா நிச்சயமாக அதை மாதிரி நம்மளும் சந்தோஷமாக இருக்கலாம், அதை நம்ம பட்டாம்பூச்சியை வச்சு தெரிந்து கொள்ள முடியறது. அடுத்தது பார்த்துட்டோம்னா இங்கே இருக்கக்கூடிய கிளி குருவிகள்லாம் பார்த்துட்டோம்னா ரொம்ப அழகாக ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றுக்குள்ளே பேசிக்கிறது, நம்ம தான் நிறையா சண்டை பிடிக்கிறோம், மற்ற வாட்டை இனிமையாக பேசி பார்த்தா நம்ம என்ன சொல்கிறோமோ அது அவங்கள்ட்டேருந்து திருப்பி வருது. இப்படி அணில் போன்ற பல்வேறு விஷயங்களை நம்ம பார்த்து நம்ம கண்ணுக்கு முன்னாடியே இறைவன் பல விஷயங்களை படைத்திருக்கிறார், அதன் மூலமாகவே நாம் நிறையா தெரிந்து கொள்ள முடிகிறது. அதனால் யாரும் எனக்கு ஒன்றும் சொல்லி கொடுக்கன்னு நினைக்காத, 24 மணி நேரம் இறைவன் ஏதோ ஒரு ரூபத்தில் பிரபஞ்சம் மூலமாக உனக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கார் அப்படின்னு சொன்னோடனே இவருக்கு அப்படியே ஆச்சரியம் வந்தது, அந்த இடத்துலயே அவர் ஞானம் பெற்றார், சந்நியாசமும் ஆனார். இது போன்ற பல்வேறு விஷயங்கள் நமக்கு ரொம்ப வாழ்க்கையில் நடந்திருக்கும், ஒவ்வொரு செகண்ட்ல நடந்துட்டுருக்கும், அதை உற்று கவனிங்க, உங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம், இன்னைக்கு குட்டி ஸ்டோரி ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன்.